அனைவருக்கும் காலை வணக்கம். பத்தாம் வகுப்பு மாணவர்களே, இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது வந்து இயல் மூல விரிவானம் பகுதியில் கோவலபுரத்து மக்கள், கோவலபுரத்து மக்கள் என்னும் ஒரு கிராமத்து மக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதன் ஆசிரியர் வந்து கி ராஜ நாராயணன் என்பவர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. ஒரு கிராமத்தில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த கதை அமைந்துள்ளது. இது ஒரு விருந்தோம்பல் பகுதி போன்றதாக இருக்கும். ஏன்னா நகரங்கள் காட்டின கிராமங்களில் உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் இறக்க குணம் படைச்சவங்க, தெரிஞ்சவங்க கூட தெரியாதவங்க இருந்தால் கூட அவங்கள தெரிந்தவங்க மாதிரி அவங்ககிட்ட அன்பாக பழகி பழகக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த கதை நமக்கு காட்டுது. இந்த கதை பகுதி கி ராஜ நாராயணன் அவர் கிராமத்தில் நடந்த இதை பற்றி ஒரு அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறாரு. இந்த படைப்புகளை பற்றி நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம். முதல்ல இதன் ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம், அப்புறம் நம்ம பாடப்பகுதிகளை போவோம். சரிங்களா? இந்த கோபாலபுர கிராமத்து என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபாலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வில் காட்சிகளுடன் கற்பனையும் பூத்தி இந்நூலை வந்து நம்ம படைச்சிருக்காரு. ஊர் என்னது? இடைசெவல். ஊர்லேருந்து இதன் ஒரு பகுதியை இந்த பாடப்பகுதியில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்டது அந்த நூல். இது வந்து 1991 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. இது கதை என்ன கதையினால கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிச எழுத்தாளர் கி ராஜநாராயணன். சரிங்களா? கி ராஜநாராயணன் 20-க்கும் மேற்பட்ட நூல்களையும் படைத்திருக்காரு. இவரின் கதை ஒரு கதை சொல்லின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கரிசல் வட்டார சொல்லதிகார ஒன்றை உருவாக்கியிருக்கிறாரு. இவரும் வட்டார மரபு வாய்மொழி புனையை கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படும் இலக்கிய நூல்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சுருக்கமாக கீரா சொல்லி அழைப்பாங்க. இவர் கதைகள் எல்லாமே கிராமங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கற்பனையும் கலந்து நம்ம அழகாக நமக்கு கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு பகுதி தான் நமக்கு கோபாலபுரத்து மக்கள். சரிங்களா? இது கதையில ஒரு கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் வந்து வந்தவங்களுக்கு யார் அந்த இறக்கத்தோட எதையும் உதவுவாங்க என்பதை எடுத்துக்காட்டுது. நகரங்களை காட்டிலும் கிராம மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்க என்பதையும் நமக்கு அழகாக எடுத்துக்காட்டுது. அதை வந்து நம்ம பாடப்பகுதியில் பார்க்கலாம். வாங்க நம்ம பாடப்பகுதிக்கு போகலாம். சரிங்களா? கவனி இந்த முதல் படத்தை பாருங்க. அந்த படத்தில் பார்த்தா தெரியும், ஒரு விவசாயி இருக்காரு. அவருக்கு வந்து உணவு உண்ணும்போது வயதான இளைஞன் தான், ஆனால் பார்ப்பதற்கு பசியினால் வாடப்பட்டு இளைஞ ஒரு பிச்சைக்காரர் போல காய்ச்சலிக்கிறாரு. பின்பக்கம் அந்த விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணுறவங்கள் இந்த மரத்தடியில் அவங்க உணவு உண்பதை பற்றில நமக்கு இந்த காட்சிகள் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும். வெள்ளந்தின்டா, இது வெள்ளந்தி என்பது வந்து வெள்ளித்தரமான சூது வினையும் இல்லாமல் இருந்த இதுக்கு அர்த்தம். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்து களைப்பை மறக்கடிக்கும் செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம கண்முன்னா ஒரு காட்சியாக ஒரு படகு கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராமத்தில் நம்ம வந்து நம் ஏதாவது உதவின்னு போட்டால் அவங்களால் முடிஞ்சதை அவங்கள்ட்ட இருக்கிறத செஞ்சு நமக்கு உதவி செய்வாங்க. அது வந்து கிராமத்தில் ஒரு பழக்கம். அதை பற்றி தான் பார்க்க. இதில் வந்து கதையில் வந்து சுப்பையா என்று விவசாயி இருக்காரு. அவர் தான் இதில் கதையில் முக்கியமானவர். அதை தான் பார்க்குறோம். சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்து கொண்டிருந்தார். அருகுண்டா களை எடுக்கிறது.
சுப்பையாவோட நிலத்துல என்ன பண்றாங்க, களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதிகாலை நேரத்தில் ஒரு பாய்ச்சல் அருகு எடுத்து முடித்து விட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேலை, யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டிக் கொண்டு அன்னம்மையா தூரத்தில் வருவது தெரிந்தது. வாயில் இருந்த பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா கேட்டான், யாரோ ஒரு சாமியாரை இழுத்துக்கிட்டு வரான். என்ன பண்றாங்க அவங்க, ஒரு பரம்புண்டா ஒரு பத்தடி அகலத்துக்கு பத்தடி அகலத்துக்கு மேல் செய்கிற இடம், அந்த அருவு எடுத்து என்ன பண்றாங்க, அவங்க பல் துளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சுப்பையா ஒரு ஆளை கூட்டி வரத அவங்க பார்க்குறாங்க. வரட்டும் வரட்டும், ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி. அங்கே வேலை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வரட்டு வரட்டு யார்ந்து நம்ம பார்க்கலாம், அவங்க வரவங்களுக்கு நம்மளாம் முடிஞ்ச சோற கஞ்சிண்டா இப்போ சமைக்கப்பட்ட சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, அதான் கஞ்சி. அந்த புஞ்ச ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களும் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம். வழிபோக்குவரத்து அந்த ரோட்டு ஓரத்தில் வயல் இருக்கிறனால இப்படி வந்து தண்ணி விடுங்க கஞ்சி விடுன்னு கேட்டு போடுறது அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட ஒன்று தான். அன்னமையாவின் கூட வந்தது சன்னாசி, சன்னாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகரனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது. தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டது. கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று. கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தா அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் திருச்சென்னையும் கவனிக்கக்கூடியதாய் இருந்தது. அன்னம்மையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான். பேசுவதற்கு இஷ்டப்படாதது போலிருந்தது அவன் இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழிகளில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சன்னியாசிகள். அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு தினுசு. இடுப்பை மறைத்த வேட்டி அதன் ரெண்டு சொருசு துணிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சா இருக்கும். வேட்டியே வேட்டி மேல் வேட்டியாகவும் அவர்கள் அப்படி அதை உடுத்திருப்பதை பார்க்கும் கோவலபுரத்து குழந்தைகள் அதேபோல் தங்கள் தகப்பனார்களிடம் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்து கொண்டு லாட சன்னியாசி விளையாட்டு விளையாடுவது அன்மையாவுக்கு ஞாபகம் வந்தது. என்னது அந்த வழியில் பார்க்குறாரு. அப்போ தூரத்துலேருந்து வருவது வயசானவர்கள் தள்ளாடி தள்ளாடி நடந்து வராது. அவர் பார்ப்பதற்கு வயசானவர் காட்சியளித்தாலும் அவர் யார், ஒரு இளைஞன், பசியல் வாடி நடக்கக்கூட முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்கா அந்த வழியில் வந்திருக்கா. இதை பார்த்த உடனே அன்னமையா போய் என்னவென்ற கிட்ட நெருங்கி பார்க்கும்போது அவர் பேசக்கூட வர முடியலை. ஏன்னா அவர் பசியில் வாடுறாரு, ஆனால் சிரிக்கிறாரு, ஆனால் அவரால் பேச முடியலை. அவர் பார்ப்பதற்கு வந்து இளமையாக இருந்தாலும் தன்னோட பசியினால் எப்படி வயதானவர்கள் காட்சி அளிக்கிறாரு. தன்னை பார்த்து ஒரு தேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கிட்டே நின்று பார்த்து கொண்டே இருந்தான் அன்னமையா வாய் திறக்காமல். இதை போய் இப்போ அவர் பார்த்தவனே கிட்ட போயிட்டாரு அன்னமையா, போயிட்டு என்னன்றார், அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னடா பண்ணுறதுன்ட்டு. அப்போ அவரும் பார்க்குறாரு, ஆனால் அவர் பேசலை, அவர் பார்க்குறாரு. கொஞ்சம் அழுப்பு தீர்ந்தவுடன், தம்பி கொஞ்சம் குளிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. இந்த பக்கத்து அறுவடுத்து கிட்டி இருக்கவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கு வாங்கிட்டு வரட்டுமா. அப்போ என்ன பண்ணுறாரு அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், பசியில் ஏன் எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று கேட்குறாரு. இதை கேட்ட அன்னமையா பக்கத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, அருகெடுத்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நீச்சு தண்ணி இருக்கு வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்குறாரு. நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது.
கொஞ்சம் கை அமர்த்திவிட்டு நாமே அங்கு போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான். எழுந்திருப்பதுக்கு ஒத்தாசையான நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றது. நீச்சலன் நீதி கொண்டு விட்டோன்னு சொன்னோடனே அவர் என்னவர் அதை போய் வாங்கி குடிக்க எந்திரிச்சு போறாரு. ஆனால் அவர் வந்து பசியில் இருக்கனால அவரால் எந்திரிக்க கூட முடியலை. இங்கேருந்து வரீங்க? அப்ப அண்ணவேக நீங்க எங்கேருந்து வரீங்கிறார். கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக அமைந்தது. அவரால் பதில் சொல்ல முடியலை, சிரிக்கிறாரு. சொல்லுகிறேன் என்றும், இப்பவே அது தேவைதானா என்றும், இப்போ அதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு. இப்போதைக்கு என்னால் பேசக்கூட முடியலை, நான் பசியில் இருக்கேன், அதனால் பொறு சொல்கிற அளவுக்கு அவர் பார்வையிலே தெரிஞ்சது. அன்னமையா தனது தோலை பிடித்து கொண்டு அந்த வரும்படியாக கேட்டபோதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தார். என்ன பண்ணுறது, அவர் பதில் கூறாமல் அவரோடு மெதுவாக நடக்கிறார். ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்தன. அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலையங்களில் வாய் மூடப்பட்டிருந்தது. காகங்கள் அந்த கஞ்சி கலையங்களை உருட்டி விடாமல் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமல் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டார். என்னது, அவர் கோலாக கூட்டிட்டு வேப்ப மரத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது அங்க இருக்கிற தூக்குச்சம்பு சொல்ல கலையும், அதான் தூக்குச்சம்பு அல்லது சாப்பாடுலாம் விவசாயிகள் கொண்டு போவாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து கஞ்சி என்ன பண்றாங்க, தரையில் தோண்டி பாதி அளவு மூடி வச்சு மேல தேங்காய் சுரட்டை வச்சு மட்டை வச்சு மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா காகங்கள் பறவைகள் வந்து அதை திறந்து அசிங்கம் பண்ணிடக்கூடாது, அதை கொட்டி விட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான். அப்போ அதை பார்த்துக்கொண்டே அவர் என்ன பண்ணாரு, அந்த இளைஞன் புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னமையா ஒரு கலையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான். ஒரு சுரட்டையில் காணத்துவையிலும் ஊறுவாயும் இருந்தது. சுரட்டையே அந்த கலையத்தின் வாய் மூடியாகவும் அமைந்திருந்தது. இன்னொரு கலையத்தின் மேலிருந்து கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் இருந்த சுரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது. அதை இந்த சிரட்டையில் தட்டினான். சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான். அந்த கலையத்தை பதமாக தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீக்கு பாக்கத்தை வடித்து அவனிடம் நீட்டினான். கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க என்றான். உறிஞ்சும் போது கண்கள் சொருகின. மிடறு தொண்டையை வழியாக இறங்குவதன் சுகத்தை முகம் சொல்லியது. உட்காருங்க, உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்து என்ன பண்ணுறது, அங்கேருந்து அந்த கலையத்தை எடுக்கும்போது கலையை மூடப்பட அதில் வந்து ஒரு இதில் வந்து பழைய கஞ்சியும் நீச்சு தனியும் இன்னொரு இதில் வந்து மிளகாவும் ஊறுகாய் இருந்ததை அதை வாங்கி வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த வழிப்போக்கன் வறுமையில் இருக்கிறது இளைஞன். அப்போ அதை வாங்கி குடிக்கும்போது இந்த எச்சில் வச்சு கடிச்சு குடிக்கிறது அண்ணாந்து குடிக்கிற கூட தெரியலை. அப்புறம் சொல்கிறார், பரவாயில்ல நீங்கள் வந்து உட்காந்து ஆற முறை குடிங்க, சும்மா வாய் வச்சு குடிங்கன்னு சொல்கிறாரு. அதை அவர் குடிக்கிறாரு. அது குடிக்கிறத பார்த்து இது பண்ணுறான். உட்கார்ந்த பிறகு இரண்டாவது சுரட்டைக்கு கலையத்தை பாதத்தின் மே பேரிலேயே வைத்து சுட்டி ஆட்டியதும் தெளிவு மருந்து சோற்றின் மகுளி மேலே வந்தது. அதை அதை பார்த்து கொண்டிருந்த கொடுத்தான். அந்த ஊத்தி அவருக்கு மறுபடியும் கொடுக்குறாரு. முதல் குடிச்சிட்டாரு, மது கொடுக்காது. அதை உறிஞ்சி குடிக்கும் போது ஹா என்கிற அனுபவிக்கின் குரல் அவனிடமிருந்து வந்தது. அப்போ என்ன, அதை குடித்த உடனே அவனுக்கு பசி கொஞ்சம் அடங்கின போது சந்தோஷத்தருவதை இவர் பார்த்தவனு தெரிஞ்சுக்கிறாரு. கலையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனும் ஜீவ ஊற்று பொங்கி நெறிந்து வந்தது. அது வந்து குடிக்கும்போது ஒரு பசியானது அடங்குது. சிரட்டையை கையளித்து விட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிலையிலே சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்றல் காற்றை தூக்கமாக வந்து அறைய செய்தது. அதை குடித்த உடனே அவனுக்கு பசி என்னது போகிருச்சு. அப்படியே என்ன பண்ணுற, வேப்ப மரத்திலே சாஞ்சிடுறான். அவனுக்கு அப்படியே தூக்கமாக வந்து வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னமையாக ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்து கொண்டிருந்த அதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனது ஒரு
பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அண்ணம். என்ன அண்ணமையா அவர் செஞ்ச செயலை பார்த்து பார்க்குறப்பருக்கா தாய் ஒன்றும் மார்பில் தன் குழந்தை வந்து பசியாருக்கு பால் குடிச்சிட்டு அப்படியே மடியில் தூங்குமாறு. அதுபோல் இந்த வறுமையிருந்த இளைஞன் அந்த கஞ்சியை குடித்த ஒன்றுமே அப்படியே என்ன ஒன்றா அந்த வேப்ப மரத்தடியில் உறங்குறத பார்த்துக்கொண்டே ஒரு பழைய ஞாபகம் வருது. அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையாக காத்திருந்தான். அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்து கொண்டிருந்தவர்கள் கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன் வெட்ட வெட்ட தலைமுழித்து போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டி கொண்டிருந்தது. கள்ளிக்கு ஒரு வெள்ளைப்பூச்சியை கண்டுபிடித்து வெள்ளைக்காரன் அருகே அளிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்கிற கோபம் சம்சாரிகளுக்கும் அருகு அடிக்கிறவர்களுக்கே நம்ம வாழ்நாள் முக்கவாசி போயிடும் போல சடைத்து புளித்து போவார் அண்ணம்மையன் பாட்டினார். என்னங்கிறாங்க அங்கே இருக்க புல் எடுக்கிறவங்களுக்கு ஒரே கடுப்பு, இவ்வளோ புல் இருக்கே அந்த கலையில் என்னைக்கு எடுக்கிறது, இதுக்கு ஒரு வழி இல்லையேன்னு சொல்லி அதை புலம்பிக்கிட்டு வேலை செஞ்சுக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பகுதியில் இருக்காங்க. அண்ணம்மையா அவர் வந்து அந்த மரத்தில் தூங்கி அவர் எழு வரைக்கும் என்ன பண்ணுறாரு, காத்துக்கிட்டே இருக்கிறாரு, எதுவும் பேசலை. அண்ணம்மையாவின் புஞ்சைக்கு பக்கத்தில் தான் சுப்பையாவின் புஞ்சையும், அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான், இவர் எழுந்திருச்சனும் அங்கே கூட்டி கொண்டு போவோம் என்று நினைத்த போதும் அந்த ஆளிடம் ஒரு அழுக்கும் தெரிந்தது. சரி முழிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புண்ணுங்க வெளிப்பட்டது. அப்போ இதை நினச்சிட்டு அண்ணன் என்ன சொல்ற, சரி பக்கத்தில் நம்ம காட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம சுப்பையா காட்டு இருக்கு, அங்கே போனால் வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிறலாம், இவரை கூட்டி போகலாம் சொல்லி நினச்சிருக்கும் போது அந்த பசியால் அலப்பில் படுத்திருந்த அந்த வழிபோக்கு என்ன பண்ணுறான், கண் விழித்து அவரை பார்த்து நன்றி கூறு வழியில் ஒரு புண்ணுகை பூக்குறான், சிரிக்கிறான். எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்து கொண்டே பேசினான் அந்த ஆள். உங்கள் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான். தெரிந்து கொண்டபோது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போல பட்டது. எங்களுக்கு எங்கிருந்து வரீங்க, எங்கே போகணும்? அப்போ அவர் எழுந்த ஒன்று என்ன பண்ணுறாரு, இந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்குறாரு. அவரை சொல்கிறார், சொன்னோடனே அண்ணன் கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகணும், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப தொலைவற்றில் இருந்து வரேன், எங்கத பெரிசு என்றான் தம்பி. ஓம் பேரண்ண, நீ எங்கேருந்து வரீங்க, எங்கே வரையும் உன் பேரண்ணன்னு கேட்குறாரு அண்ணம்மையா. அப்போ வந்தவன் அந்த பேரை மனசுக்குள் திரும்பி திரும்பி சொல்லி பார்த்து கொண்டான். எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போல் இருக்கிறது. எனக்கு இன்று நீ இடும் அண்ணம்தான். என்ன பண்ணுறாரு, அவரை கேட்குற உன் பேர் என்ன தம்பி, நீ எங்கேருந்து வரீங்க, எங்கே போகணும்னு கேட்குறாரு. அவர் பேர் சொல்லிது என்று கூட அவரால் முடியலை. பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தூண்டியதால் அண்ணம்மையா கேட்டான். கொஞ்சம் தயங்கிய பின், என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன், அதை இப்போதைக்கு மறந்துரு. இப்பொய் பேர் மணி, மணின் கூப்பிடு, நான் எங்கிருந்து வரேனுங்கிறதெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, இப்போ நாம் எங்கே போகணும் சொல்லு என்று கேட்டான். அதோ அங்கே என் கை காட்டினான். அங்கே என்னோட ஃப்ரெண்டு சுப்பிரியாருன்னு பேர், காலேஜ் படிக்கிறான், லீவுக்கு வந்திருக்கிறான், அவங்க பிஞ்சியில் அறுவடுக்கிறவங்கள அங்கே போவோமா என்றான். என்ன பண்ணுறாரு, என் பேர் பரமேஸ்வரே, அதை இருக்கட்டும், இப்போ நான் எங்கே போகணும், எங்கே உங்கள்கூட வரணும்னு கேட்குறாரு. அதுக்கு அண்ணமேஸ்வரர், அதோ தூரத்தில் இதுவேறு சுப்பையா காடு, அங்கே தான் என் ஃப்ரெண்ட் இருக்கா, என் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவங்ககிட்ட தான் நம்ம போகணும். ஜோஜா, ஓ போனே, அவர் என்ன பண்ணுறாரு, வழி போக்குறது, ஓ போகலாமே வா, நான் வர்றேன்றாரு. அண்ணமையாவின் புது ஆலையும் அவர்களது மந்த காசத்துடன் வரவேற்றார்கள். புதாலை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள். மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தான். அந்த பரமேஸ்வரன் மேலவர்களும் என்ன சொல்ற, இன்னைக்கு மணின்னு கூப்பிட்டா கூட போதும், அப்போ அந்த பரமேஸ்வரர் மறந்துருங்க, நான் உங்களோட வரேன். போன உடனே அந்த அவங்க கூட ஒரு ஆளுக்கெல்லாம் அவரை சேர்த்து உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தான். கையை கழுவி கொண்டு கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றினார். ஆனால் அவர்கள் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்வதாக தெரியவில்லை. அவர்களுக்கானது நமக்கு என்று அவன் கையை நீட்டினான். ஒரு கால் உருண்டை,
கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள். இடது கையில் கையிலா என்று தயங்கினான். ஆம், இடது கையில்தான் என்று தெரிந்தது. அண்ணமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பார்த்து அவரும் இடது சோற்று இடது கையை சூட்டில் ஒரு சிறு பள்ளம் தேய்த்து கொண்டார். அந்த பள்ளத்தில் துவையில் வைத்தார்கள். சிறிது சோற்றை எடுத்து துவையில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கென்று முழுங்கினார்கள். யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முழுங்குவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அவர்கள் உண்ணுகிற வேகம் ஆர்வம் அனுபவித்து இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து உசிது பார்த்தார். அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது. துகளோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் பட்டது. அந்த கடுமையான பசியும் அவனால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியல. என்னவென்றது, அவர் அந்த கூட்டத்தில் போய் சேர்த்த உடனே அவர் அவரோட உட்காந்து சாப்பிட உட்காராங்க. கையை கழுவி தான் சாப்பிடும் என்பது பழக்கம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க கையை வந்து கருவ கையை தொடச்சிட்டு இடது கையை நிட்டுறாங்க. அதில் ஒரு உருண்டை வச்சு அதில் குழி போட்டு அதில் வந்து துவையல் வைக்கிறாங்க. இதை பார்த்துருந்த மணி சுப்பையாக அன்னமையாக செய்கிறத போல நம்மளும் செய்வோம்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு அதே போல் அவனும் கையை சுட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அவர் ஒரு கையில் அது உருண்டையில் பாதி சாப்பிடும்போதே அவர் வரது நிரம்பிருச்சு. அவரால் முழுமையாக ஒரு உருண்டையை சாப்பிட முடியலை. அந்தளவு அவர் வியப்பாக இருக்காரு. அன்னமையா சுப்பையும் ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதே போல் மண்ணை எடுத்து கைகளை தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார். அவங்க கையெல்லாம் கழுவலை, மண்ணை வச்சு என்ன பண்ணுறாங்க, கையை சுத்தப்படுத்துகிறாங்க. அதே போல் இவரும் மணியே அவங்கள போய் பண்ணுறாரு. அவர் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதை பேச ஆரம்பித்தார்கள். சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதியிலிருந்து போனார்கள். மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடிக்கிட்டார். என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்ட உடனே எனக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஊருக்காக பேசுகிறாங்க. சில பேர் பக்கத்தில் தீப்பெட்டி வாங்கவே வெத்தலை போடுறதுக்கு போய் போடுறாங்க. இவர் ஒன்றும் பேசலை. மணி என்ன பண்ணுறாரு, அதை சாப்பிட்ட விதத்தில் சில அப்படியே மயங்கி மறுபடியும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தூங்குறான். அப்போ இந்த கதையில் இருந்தது, அவங்க வந்தவங்க யாருன்னு கூட தெரியாத கிராமத்து மக்கள் வந்தவங்க வயிறார அவங்ககிட்ட இருக்கிற உணவை கொடுத்து அவங்கள வயிற்று பசியை போக்குறாங்க. அது வந்து ஒரு விருந்தோம்பலுக்கு ஈடானதுதான். ஏன்னா யாருன்னு அறியாதவர்கள் இருந்தாலும் வந்தவங்களுக்கு பசிக்குன்னு சொல்லும்போது சாப்பாடு போட்டு அவங்க பசியை போக்குறோம். அதை விட சிறந்தது உலகிலே தானதான் என்ன தானா, உலக சிறந்ததானா, அன்னதானம். அந்த தானத்தை அவங்க கொடுத்து அவன் பசியை பார்க்கும்போது அவன் அதை மனநிறைவோடு அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான், அவங்களுக்கு அவங்க நினச்சி சந்தோஷத்தில் அப்படியே உருங்குறான். இந்த கதையின் மூலம் நீங்கள் தெரிஞ்சது என்ன மாணவர்களையோ, எதுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்க சொல்கிறது நம்ம தமிழனோட பண்பாடு. அதைத்தான் இவங்களும் பின்பற்றோம். இப்பயும் பல கிராமங்களில் இந்த வழிபோக்கர்களை யாராக இருந்தாலும் வந்தவங்களுக்கு உதவுறது நம்ம கிராமத்தில் இன்னும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு காலங்காலம் ஆனாலும் நம்மளை விட்டு மாறாத ஒரு நல்ல செயலாகும். அப்போ இந்த கி ராஜர் நாராயணன் அவர் கிராமத்தில் நடந்த கதையை வந்து நமக்கு அழகாக எடுத்துக்கோ இருக்காரு. இந்த கதையில் பாருங்கள், இந்த கரிசல் இலக்கியன்னு உள்ளதுக்கு இது எங்கன்றா கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தான் தோன்றிய ஒரு இலக்கிய தான் இந்த கரிசல் இலக்கியம். காய்ந்த சிறுகிறது பெய்ந்தும் பெய்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரிய மனிதரின் வாழ்க்கையை பற்றி தான் சொல்லும் ஒரு இலக்கியம் தான் இருந்தது. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரி சாமி கி ராஜநாயனுக்கு முன்னெழுத்து தொடங்கினார். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கியங்களை பரம்பரை இன்றளவும் தொடங்கிறது. அங்கே இருந்த சிவபிரகாசம், மணி, வீரவேலு வேலுசாமி, தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலவின் மூலமாக இது வந்து இன்னும் வந்து அந்த எல்லா கிராமங்களும் இது போன்ற நிகழ்ச்சி இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கிராமங்களில் பேசக்கூடிய வட்டார சொற்களை வந்து நீங்க பார்க்க போறீங்க. பாய்ச்சல், பாய்ச்சல்னா பாத்தி, அந்த தண்ணி போகிற போது விவசாயத்துக்கு பயன்படுத்த அந்த பாத்தி பாத்தியே கட்டுவாங்க.
சினிமா பாடல்லாம் வரும், அது பார்த்துட்டு தண்ணி போகிற பகுதி வாக்கியான்னு சொல்லுவோம் நம்ம பாஷையில். பதனம் கவனமாக, பதம் கவனமாக இருக்கணும்னு அந்த அர்த்தம். நீத்து பார்க்கும்டா மேல் கஞ்சி, அந்த பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க நைட்டில், காலை வந்து மேலாக அடிச்சு குடிக்கிறது. நம்மதெல்லாம் நம்ம பாஷையில் வந்து நம்ம தாத்தா பாட்டில் சொல்லுவாங்க நீச்சு தண்ணி, அந்த அது பெருந்தது மேல் கஞ்சின்னு சொல்லுவாங்க. நீத்து பார்க்கும் வடித்து குடித்தோம்னா வாய் வைத்து குடித்தல், கடித்து குடித்தோம்னா வாய் வச்சு எச்சில் வச்சு குடிக்கிறோம்ல அதுக்கு சொல்கிறது மகுழி. சோற்று கஞ்சி, மகுழின்னா அடியில் இருக்கிற சோறும் தண்ணியும் கலந்துருக்க கஞ்சி. வரத்துக்காரனா புதிய, வரத்துக்காரனா புதுசாக வரக்கூடிய ஆள். சடித்து புளித்து சலிப்பு, சடித்து புளித்துன்னா என்னது சலிப்பு, சேர்ந்துண்டு சோறுண்டு அதான் இருக்கும். அழுக்கம் அழு அழுக்கம்டா இடத்துல அழுத்தம் அணுக்கம்னு சொல்லுவாங்க. தொலைவட்டையில்தான் தொலைவில் தூரத்தில் எங்கேருந்து வர தொலைவு அங்கே கொள்ள தூரத்துலேருந்து வர தாங்க கொள்ள தொலைவட்டையில் இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க. கொச்ச வார்த்தை வட்டார வழக்கு சொற்கள் இதில் வந்து கிராமத்தில் இன்னும் பேசப்படுதாங்க. நீ கிராமங்களில் இருக்கிறது வரையும் கிராமங்களில் இருந்தால் நீங்கள் உன்னிப்பாக பெரியவங்க பேசுகிறது இருந்தால் இந்த வார்த்தைகள்லாம் பேசுறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த கவிதை என்ன மாணவர்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நகரங்களை காட்டியும் கிராமங்களில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் வந்தவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்பதை அதுவிட நம்மளும் யார் வந்த யாராக இருந்தாலும் உதவி தேடி வந்தவங்களுக்கு முடிந்தளவு நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை கொடுத்து உதவணும். இது வந்து நல்ல ஒரு பழக்கம், இது நம்ம தமிழோட பண்பாடு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த கதை பகுதியை நம்ம கட்டுரையாக நீங்கள் உங்கள் தமிழ் எழுதலை எழுதி நீங்கள் மனநம் செஞ்சுக்கிறணும். உங்களுக்கு தேர்வு உள்ள இந்த கதை பகுதி வரும்பொழுது இதை நீங்கள் ஒவ்வொரு பக்கம் ஒன்றரை பக்கம் அளவு நீங்கள் கட்டுரையாக எழுதி மனநம் செஞ்சுக்கிறணும். தேர்வு எழுதணும், உங்களுக்கு முழுமையான மதிப்பும் கிடைக்கும். நன்றி மாணவர்களே.